you all to our thoughts. ஒட்டகசிவிங்கி நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு விலங்கினம், ரொம்ப நீளமான ஒரு விலங்கினம் இல்லையா. இந்த ஒட்டகசிவிங்கிக்கு இருக்கக்கூடியதான ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டகசிவிங்கியால உட்கார்ந்துட்டோ இல்லைன்னா படுத்துக்கொண்டோ தன்னுடைய குட்டியை ஈன முடியாது. நின்று கொண்டேதான் தன்னுடைய குட்டியை ஈனுமா. சோ மேல இருந்து அந்த குட்டி ஈனப்படும் போது தரையில வந்து விழும்போது தன்னிலை அறியாம அப்படியே போட்ட இடத்துல கடக்குமா. சோ அந்த தாய் ஒட்டகசிவிங்கி அந்த குட்டியை போய் ஒரு எட்டி எட்டி உதைக்குமா. சோ அந்த எட்டி உதைக்கிற உதையில இந்த குட்டியானது எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருமா. எதற்காக அந்த ஒட்டகசிவிங்கி அப்படி பண்ணுதுன்னா, தான் வாழக்கூடியதான காட்டுல பல சிங்கங்கள் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும். சோ இந்த குட்டியானது போட்ட இடத்துல கடந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு அது இரையாகி போயிடும். அதனால தான் வாழக்கூடிய காட்டிற்கு ஏற்றாற் போல அந்த குட்டியை அந்த தாய் ஒட்டகசிவிங்கியானது தயார் செய்து, நம்முடைய பிள்ளைகளையும் கூட நாம வாழக்கூடிய இடங்களுக்கு ஏற்றாற் போல தயார் செய்ய வேண்டியது பெற்றோர்களாகி நம்முடைய கடமையாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைக்கு தங்கத்தால் ஆன செருப்பு போட்டாலும் சரி, பொத்தி பொத்தி வளர்த்தாலும் சரி, அது நடக்கிறது ரோட்ல தான். சோ ரோட்ல பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், முள் இருக்கும், சேர் இருக்கும், சகதி இருக்கும். சோ இது எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைங்க கிராஸ் பண்ணி போறதுக்கான ஒரு மனப்பக்குவமும் தைரியமும் அந்த பிள்ளைக்கு தேவைப்படுது. ரோட்டோரத்துல தன்னை காட்டிலும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது இறங்கக்கூடிய சுவாபமாக இருக்கலாம். இல்லைன்னா ரோட்டோரத்துல நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழும்போது கைகளை ஊனி எந்திரிக்க கூடியதான தன்னம்பிக்கையா இருக்கலாம். இது எல்லாமே பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இன்னைக்கு எனக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்துறாங்க. அப்படி வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெரியவங்களானதுக்கு அப்புறம் பல நேரங்கள்ல, எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கைக்குள்ளாக போகும்போது, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காரியமே பண்ணாம தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து விடுகிறவர்களாக, தன்னைத்தானே நேசித்துக் கொண்டு சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நம்ம சொபிஸ்டிகேட்டடா வளர்க்கிறோம் அப்படிங்கறது இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். தாத்தா பாட்டி பாக்குறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், ஆனா பல நேரங்கள்ல தாத்தா பாட்டிகளோட பிள்ளைகளை தங்க விடுகிறது இல்ல. பக்கத்துல ஒரு ஹோட்டல் எடுத்து அங்க போய் நைட்டு தங்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம போய் தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஏன் தாத்தா பாட்டி வீட்டுல தங்குறது இல்ல? தாத்தா பாட்டி வீட்டுல ஏசி இல்ல அதனால. சோ அந்த இடத்துல அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, உறவுகளை காட்டிலும் என்னுடைய சொபிஸ்டிகேஷன், என்னுடைய ஒரு சொகுசு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதாக இருக்கு. இதுதான் அது வளர்ந்து ரெப்ளிகேட் பண்ணுங்கிறதாக இருக்குது. மற்றவர்கள் மேல உள்ள கரிசனை இறங்கி போயிடுது, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஈகை தன்மை இறங்கி போயிடுது. அந்த இடத்துல அந்த தாத்தா பாட்டி கூட இந்த பேரன் பேத்திங்க இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கே பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த பிள்ளை சொல்லும், அப்பா தாத்தா பாட்டி வீட்டுல ஏசி வாங்கி வைங்க, அடுத்த தடவை நம்மளும் வந்து சேர்ந்து தங்கலாம் அப்படிங்கறதான ஒரு எண்ணம் அந்த பிள்ளைக்கு வரும். ஆனா அந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே அழித்து விட்டு ஒரு சுயநலவாதியாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறவர்களாக இருக்கிறோம். சோ அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களோட சுயநலத்தை மாத்திரம்தான் அவங்க முன்னிலைப்படுத்தி வாழ்வாங்களே தவிர, தகப்பனோட பேச்சையோ தாயோட பேச்சையோ அவங்க கேட்கறதற்கான ஒரு மனநிலையோ அவங்க ஒரு ஸ்கோப்போ இருக்காது. வேதத்துல இருந்து கூட ஒரு வசனத்தை நான் அவங்களுக்கு வாசி காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் எழுதின புத்தகத்தில் 23 அதிகாரத்தில் 13 வசனம், 14 வசனம், பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு வைப்பாயே. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், நம்மளால முடியலனாலும் வாங்கி கொடுக்கிறோம். நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறு, பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுப்பாங்க, தன்கிட்ட இருக்கக்கூடிய நகையை அடமான வச்சு வாங்கி கொடுப்பாங்க. அந்த வயசுல அதுக்கு தேவையா நகையை அடமான வச்சு அப்படி பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுமா? ஏன்னா பிள்ளை பாவம், பிள்ளை ஏங்குது, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க பைக் ஓட்டுறாங்க, சோ என் பிள்ளைகிட்ட இல்லைன்னா அவன் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம இறங்கி 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 நம்மளுடைய சுயத்தை சாகடிச்சு அந்த பிள்ளைகளை வளர்த்து அதுங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே புரியாம சொகுசா வளர்க்கறதுனால பின்னாட்கள் அந்த பிள்ளைகளும் கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல தண்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், சில நேரங்கள்ல கடினமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், சில நேரங்கள்ல சொகுசுகளை கூட இழந்து நம்ம கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சர்வை பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தையும் கற்றுக் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்வழிப்படுத்துறதற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதற்காக அவங்களை தண்டிக்கவும் நம்ம மறக்க கூடாது அப்படின்னு தான் வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க. சோ நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரோட கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பிரியப்படுகிற பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுகிறவர்களாக இருப்போம். Thank you so much all for watching. Have a great day ahead.